அடக்கடவுளே, இந்த நாய் ஜெயில இருந்து வந்துட்டானா? எங்கடா குலாம் சொல்ற, அவன் எங்க இருக்கா? இங்க பாருங்க மூக்குத்தி அண்ணா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நம்ம தோசையை சாப்பிடுங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. மறக்கணுமா? என்ன 6 மாசம் ஜெயில போட்டாரா குலான், அவனை நான் மறக்கணுமா? எங்கடா குலான்? தெரியாது தெரியாது தெரியாது, சத்தியமாக தெரியாதா? ஏய் சக்கலிங்க, அச்சு உடையிடாத கடையில அச்சு தோல் கிளப்புங்க. இருக்கோ கடவுளே, ஒரு மாணவன் கிட்ட டீச்சர் ஒருபோதும் இப்படி சொல்லக்கூடாது. நான் வளர்ந்து வர ஒரு கலைஞன் தானே, நாளைக்கு நான் என்ன அவன் யாருக்கு தெரியும்? ஒரு கலாத்திலகம் ஆகலாம், ஒரு காவியா மதன் போலவோ, மஞ்சு வாரியர் போலவோ, நவ்யா நாயர் போலவோ நாளைக்கு நான் சிம்மால கூட வரலாம். நடனம் ஒரு பெரிய கடல் மாதிரி, டீச்சர் அதுல நீச்சல் கூட அடிங்க, நான் அதுல ஓரமா உட்காந்து தூண்டிலாவது போட்டுக்கிறேனே. போதும் போதும், ஆட ஆரம்பிங்க. தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை. கொஞ்சம் நிறுத்துங்க டீச்சர், இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்த என் பொண்ணுடைய காலை பாருங்க, பாத்தீங்களா எப்படி கட்டுப்போட்டிருக்கானு சொல்லுமா? இங்க இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட் உன் காலை உடைச்சது? இதோ அங்க ஒளியறாரு, அவருதான். பாரு இவனா குழந்தை. என்னங்க டீச்சர் இது, ஒரு யானையை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டிங்களோட கட்டி வச்சிருக்கீங்க? இவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இங்க வந்து கோமாளி வேலை பண்றான். அண்ணே, அந்த வார்த்தையை மட்டும் என்ன பார்த்து சொல்லாதீங்க. உங்க பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து பரதநாட்டியத்துல பெரிய லாக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருந்ததுனா, அதை நான் நிறைவேற்றதுக்குள்ள எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப எங்க அப்பாவுக்காக தான் ராப்பகலா கஷ்டப்பட்டு இந்த டான்ஸ் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் நான் குழந்தைங்க தானே, குழந்தைகளுக்குள்ள நடக்கிறது சகஜம் தானே. நீங்க வேணா பாருங்கண்ணே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துல நான் சிறந்த டான்சர் ஆவேன், இது சத்தியம். நேரத்துக்கு ஏத்த மாதிரி போன் கூட அடிக்குது பாருங்க. என்னடா ககனே, அந்த மூக்குத்தி ராஜா இங்க எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான், நீ சீக்கிரம் கிளம்பி வா. தோ இப்ப வர. டீச்சர், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், என்னுடைய பிசினஸ் ஸ்பாட்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நான் போய் தீர்த்து நாள் சீக்கிரம் வந்துடுறேன். தேங்க்யூ. ஐயோ மறந்துட்டேன் அண்ணே, இந்த பாப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் செலவு நான் பாத்துக்கிறேன். இவனை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க டீச்சர்? இந்தாங்க, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. டிப்பர் வாஸ் நம்ம கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கின பத்திரம். அது எப்படி உன் கைக்கு வந்தது? அதான் மேஜிக். டிப்பர் வாஸுக்கு திடீர்னு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. குற்ற உணர்ச்சி? அதேதான், நான் பண்ணது பெரிய பாவம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அப்ப அவனும் கோயிலுக்கு போனானா? கோயிலுக்கா? போகாம திருந்திட்டேன்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டான். மனசுக்குள்ள குற்றம் நினைச்சு இருக்கிறதுனாலதான் உங்க முதலாளிய பார்க்க முடியலன்னு என்ன கட்டி பிடிச்சு ஒரே அழுக. வீல் சேர்ல வர்றது டிப்பர் தானே அப்படின்னு நினைக்கிறேன். எவனும் சமத்தியா கொடுத்துருக்கானே. முந்திரி தர்றேன், சாப்பிடுறீங்களா? பார்த்து பார்த்து ஆ
அப்போ குமார் இங்க வந்துட்டான் இல்ல? குமாரா எங்க எப்போ சொல்றா? உண்மையை சொல்றா? குமார் இந்த ஊருக்கு வரவும் இல்ல, டிப்பர் வாசுவ பாக்கவும் இல்ல, அப்பாவுக்கு கொடுத்ததை திருப்பி கொடுக்கவும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை மறைஞ்சிருந்து பாத்துட்டு திரும்ப போகவும் இல்ல. இப்ப நம்புறீங்களா? சரி சரி, அவனை பத்தி என்னத்த சொல்றது? ஆம்புலன்ஸ் பார்ட்டி ரெகுலரா இங்க தான் தங்குறீங்க போல. சண்டை எங்க நடக்குதோ அங்க காதரன் காதர் ஆம்புலன்ஸ் நிக்கும். அது என்ன காதரன் காதர்? ஒரு காதர் யாரு? நான் தான். அப்ப இன்னொன்னு? அதுவும் நான் தான். அது எப்படி? அது ஒரு பெரிய கதை. நான் பிறந்த உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மா எனக்கு ஆசையா காதர்னு வச்சாங்க. அது பிடிக்காத எங்க அப்பா என்ன கதர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பா கூப்பிடுற காதர் அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா கூப்பிடுற காதர் அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு ரெண்டு பேர் வேணும். ரெண்டு பேர் மேலேயும் அன்பு இருக்கிறதால நான் காதர் அண்ட் காதர்ங்கிற பேரை நானே வச்சுக்கிட்டேன். அதுதான் ஓட்டர் ஐடியிலையும் இருக்கு. என் கதையை கேட்டு பலரும் கண்ணீரும் அடிச்சிருக்காங்க. ககன், ஒரு ரெகுலர். டேய் மாரி, சாருக்கு ஒரு டீ. என்ன ஆச்சு? பாண்டி சாருடைய முகத்துல ஒரு பவர் கட்டு தெரியுது. ஓ, நான் அதை மறந்துட்டேன். நாளைக்கு உங்க பொண்ணை மெடிக்கல் காலேஜ் சேர்க்க வேண்டிய நாள் தானே? ஓ, அவளை இப்ப டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போறோம்? நாளைக்கு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறா. படிச்ச வரைக்கும் போதும். கை நீட்டி லஞ்ச வாங்கி தப்புக்கு உடந்தையா இருந்து அப்படி என் பொண்ணு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாருங்க, இந்த சோசியலிஸ்ட் மாதிரிலாம் என்கிட்ட பேசி நீ வச்சுக்கீங்க. அப்புறம் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன், காசுல நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவளை காலேஜ் சேர்த்துருங்க. சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காதிங்க பாண்டி சார். சட்டினியோட டேஸ்டும் குமார் உடம்புல உயிரும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் காசுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எங்கடா இருக்கா ககன்? வந்துட்டாயா தொல்லை? எங்கடா ககன்? அந்த ககன் எங்கடா ஒளிஞ்சிருக்கா? ஐ வாண்ட் டு சீ ஹிம். ஒளிஞ்சிக்க, நான் என்ன திருடனா? நான் இங்க இருக்கேன். உங்க அப்ப இருக்கானே? உங்க அப்ப? ஆமா, அவன் பேரு என்ன? கந்தசாமி. அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீ எங்கேயோ ஊருக்கு போயிட்டு அவரை பார்க்காம வந்துட்டியாமே? அதே குடும்ப பிரச்சனை. நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம். தலையிட வேண்டாமா? டேய், நீ பண்ற இந்த தோசைக்கும் சட்னிக்கும் உன்னை தேடி இங்க வரலடா இந்த சாமி. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கண்டா. ஓ, குழம்பு ஆரம்பிச்சிட்டாரே. என் நாய் கேட்டா கூட அழு. ஐயோ, அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன காரணம்னு. உங்க வீட்டு நாய் எப்ப அழுவுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாயோடது இல்ல, உன் அப்பனோட விஷயத்த நான் தெரிஞ்சாகணும். ஐயோ, அதை விடுறீங்களா? எங்க அப்பாவை நான் எப்ப பார்க்க போனாலும் என் கல்யாண விஷயத்த பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், இவனுக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகலன்னு இவங்க அப்பனுக்கு தெரியலையாட்டு இருக்கு. மிஸ்ஸிய இப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாமா, இப்பவே பாதி நடச்சிடுச்சு. டேய் டேய், நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 31. அப்ப நீ 35. அப்ப என்ன கல்யாணம் பண்ற வயசே இன்னும் வரல, சரியா? நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கின்ற அந்த வயசு நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த வயசு வரட்டும். நீ ரொம்ப லேட் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அதே தான் நானும் சொல்ல வரேன். இந்த பாருங்க பழனி, என்ன முன்ன மாதிரி ஹோட்டல்காரங்கலாம் மார்க்கெட்டே கிடையாது. அதுவும் கல்யாண மார்க்கெட் சொல்ல போனா சுத்தமா டல்லு தான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி. அப்படியே லட்ச லட்சமா எடுத்து அள்ளி கொடுத்துருப்பேன். அது அப்படியே என்கிட்ட சொல்லி பாருங்க. உங்ககிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன், 10 பைசா உனக்கு தர மாட்டேன். ஆனா உனக்கு நான் தருவேன். ஆனா ஒரு விஷயம், கடன் வாங்கி ஹோட்டல் கட்டி எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம். கடவுள் எனக்காக ஒரு பொண்ணை படைக்கவே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுற. என்னடி உன் பேரு? லக்ஷ்மி. நீ எங்க இருந்து வர? யாரு நீ? கேட்டது புரியல, யாரு நீ? இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, ரைட்டா? இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. ககனை தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது. யாரு நீ? ககனோட ஆள. ககனுக்கு நீ யாரு? ககனோட தங்கச்சி மாதிரி. அதுவும் இந்நேரத்துல உங்களை தனியா அனுப்பிச்சான் ககனுக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவான். நீங்க வாங்க. ஒன்னும் சொல்ல வேண்டாம், வாமா தங்கச்சி. பாத்து உட்காரமா?
சும்மா ஒண்ணும் இல்ல, அப்பா சொல்லி ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இப்பதான் தெரியுது. லவ் தங்கச்சி இங்கேயே இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு பீஃப் ஃப்ரை ககன். ககன் ஒரு பயங்கரமான தீவிரவாதி தான். அப்படியா? நான் வெளியே சொல்லிட்டு தெரியல, நீ வெளியே சொல்லிட்டு தெரியாத, அப்புறம் அமெரிக்காரங்க கிட்ட குழம்பிடுவாங்க. என்ன குழப்பம்? அமெரிக்காரங்க தீவிரவாதி தலைக்கு லட்சக்கணக்கான டாலர் வேலை சொல்லியிருக்காங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த காசெல்லாம் கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? உனக்கு நாக்கு மட்டும் கையில இல்லன்னு வெயி. நாக்கு கையில எங்கடா இருக்கும், வாயில தான்டா இருக்கும் மண்டையா. ஏய் நான் பயங்கர சீரியஸா இருக்கேன், புரிஞ்சுக்க. சீரியஸா இருந்தா ஹாஸ்பிடல்ல போய் படுறா. ஏய் இது அந்த சீரியஸ் இல்ல. என்ன சீரியல் சொல்றா? ககானே, ககானோட அப்பா கொண்டு வர கல்யாண பேச்செல்லாம் நீ ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்றங்கிற காரணம் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. டேய் மூளை இல்லாத உனக்கே இவ்வளவு புரிஞ்சிருக்கே, புத்தி இருக்கு அப்பனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இத பத்தி உங்க அப்பாக்கு தெரியாதுல்ல, நல்ல அழகா இருக்கிற ஒரு பொண்ண பையன் சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு. நான் ரகசியமா வச்சிருந்த விஷயத்த உங்ககிட்ட யாரா சொல்லி தொலைச்சது? அப்பா அது உண்மைதான் இல்ல, அவளை கூட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன். யார் அவ? லக்ஷ்மி, லக்ஷ்மி மேனோன், ககன் கிறிஸ்டியன், பொண்ணு இந்து பொண்ணு. சூப்பர் ககனே, பொங்கலும் மீன் குழம்பு மாதிரி சூப்பர் காம்பினேஷன். நீ எந்த பொங்கலை பத்தி நான் பேசிட்டு இருக்க? கோயம்புத்தூர் பொங்கலை பத்தி. நிஜமாவா? எல்லாம் மறைச்சு வச்சிருந்தல்ல. நீ வா, நான் காட்டுறேன். சீக்கிரம் வா. தோ வர, இரு உடனே டெஸ்ட் மாஸ்க் வந்துடுற. நல்ல ஸ்டைலா வா, ஸ்டைலா. ஏய் மருது, இங்க இருக்க வேலையில நீ பாத்துக்கடா. தோ வந்துடுற. நீ இத பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். இதுக்காக நீ ஸ்பெஷலா என்ன கவனிக்கணும். இந்த உட்காந்து இருக்கா பாரு, இங்கதானே உட்காந்து இருந்தா. அங்க வேற சீட் மட்டும் தான இருக்கு. இங்க இருந்து எங்க போனா? என்ன கேக்குற? நீ தான்டா கூட்டு வந்த. ஐயோ, ஏன் கூட தான் அவன் வந்தா? டேய், நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த மாதிரி ஆளு நினைச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ ககன், சரி வாயா. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அவதான் சொன்னா ககானோட லவர் நானு. அந்த மாதிரி பொண்ணு தெரியாது, பிசாசு தெரியாது. இல்லாத ஒரு பொண்ணை நினைச்சு ரெண்டு நிமிஷத்துல எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டேன். இனிமே நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்து செத்துருவேன் போல. மூட் அவுட் ஆயிடுச்சு. ககன், நான் சொல்றது ஒரே ஒரு டேய், ககன ஜோக்கர் ஆகிறத. ஜோக்கரா? ஜோக்கே, ஜோக்கர் சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் போய் மூணு சீட் ஆட்டு வந்துடுறேன், அப்பதான் மறுபடியும் நல்ல மூடு வரும். அப்படி அவன் என் கூட தான் வந்தா. போடா, கொஞ்ச நேரத்துல அவ எங்க போயிருப்பா?